இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி 11 மணிக்கு கமிஷனர் அலுவலகம் போய் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேலே வழக்கு கொடுக்க போறேன். மக்கள் எல்லாருக்குமே தெரியும், அதிமுகவோட காலகட்டத்திலே நான் வந்து சீமான் அவர்கள் மேல வழக்கு கொடுத்தாலும் பெண்களுக்காக இருக்கக்கூடிய அந்த இயக்கம் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, சீமானை காப்பாத்துறதுக்கு அவங்க என்னெல்லாம் வந்து என்னைய துடிக்க துடிக்க வச்சாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படியா செய்தி மறந்து விட்டேனடா. எவ்வளவோ அச்சுறுத்தல், எவ்வளவோ மிரட்டல், சென்னைக்குள்ள காலே எடுத்து வைக்க கூடாது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து எவ்வளவோ திரட்டெல்லாம் தாண்டி நாளைக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும், இப்ப வார்த்தை போட்டு என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேனால எல்லாருக்குமே தெரியும், என் பின்னாடி இருக்கிறது வெறும் மக்கள் தான். ஆளும் கட்சி மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் வந்து எனக்கு நீதி கிடைக்கிறது அப்படின்றது மக்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி, தமிழ்நாடு மக்களுக்கு நீதி கிடைக்கிறது அப்படின்றது வந்து தமிழ்நாடு ஆண்டுட்டு இருக்கிற ஆளும் கட்சிக்கே நீதி கிடைக்கிற மாதிரி. அதனால திமுக நிச்சயமா, காவல்துறை எல்லாருமே எனக்கு சாதகமா சீமான் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்க வச்சு எனக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு என்ன ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ, என்ன அன்பு கொடுத்துருக்கீங்களோ, இதை இதே மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு ஃப்யூச்சர்லேயும் கொடுக்கணும். நாளைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். மீடியா, தமிழ்நாடு மக்கள், திமுக, என்னோட எல்லா நண்பர்கள், என்னோட எல்லா வெல்விஷர்ஸ் எல்லாரும் என் கூட எப்பவுமே உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். சௌந்தர் சௌந்தர் உனக்குத்தான்.